வணக்கம். கருவூல கவிதைகள். இன்றைய தலைப்பு தேனி. அதிகாலை துயிலெழுந்து அயராமல் பாடுபட்டு மலர்ந்த மலர்களை காண வயல்வெளிகளிலும் மலை மேடுகளிலும் சிட்டாய் சிறகடித்து சூரியனை பார்த்து சிரித்திருக்கும் மலர் மேல் அமர்ந்து மலருக்கு வழியின்றி தேனை மட்டும் உட்கொண்டு பருகிய தேனை மனிதனுக்கு பகிர அந்தரத்தில் கூடு கட்டி தொங்கவிட்ட தேனீக்களை ஏனோ மனிதன் தேனீக்களுக்கு தீ வைத்தான் தன் சுயநலத்திற்காக. இந்த கவிதையில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் எனக்கு புரியுது. எப்பவுமே ஆக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அழிக்கிறது வந்து அந்த செகண்ட்ஸ்குள்ளே அழிச்சிடுவாங்கன்ட்டு. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுன்னா நம்ம ஒரே இதில் வச்சு ஒரே தீ வச்சு முடிச்சு லைக் அழிச்சிடுறோம். ஸோ எப்பவுமே ஆக்கிறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி, அந்த மாதிரி தானே? உருவாக்குறது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறா. அது வந்து உருவாக்கி அதோடைய சுயநலத்துக்கு வந்து யூஸ் பண்ணலது. அது வந்து நமக்கு ஒரு மெடிசன் மாதிரி அந்த தேனுன்றது, அது நமக்கு தான் வந்து கட்டி வைக்குது. அதுவும் நம்ம கைப்படாத தூரத்தில் பக்குவமாக பண்ணி கட்டி வைக்குது. அதை ஒன்று நம்ம திரத்தி விட்டுட்டாவது எடுத்துக்கலாம். அது மனசாட்சியே இல்லாமல் நம்ம வந்து அதை தீ வச்சு அதை பறந்து பறந்து சேகரித்த அந்த ரெக்கைகளை வந்து நம்மளே வந்து பொசுக்கிட்டு அந்த தேனை சாப்பிடும்போது அது ஒரு ஒரு கசப்பான அனுபவமாக தான் எனக்கு இருக்குது. தேன் இனிப்பாக இருந்தாலும் அதோடய அனுபவம் வந்து ரொம்ப கசப்பானதாக தான் தோணுது எனக்கு. என்ன இது துரத்தி விட்டு எடுத்துக்கலாமா? துரத்தி விட்டுறப்போ நமக்கு கடிச்சாதான் நமக்கு தெரியும், நம்மளை குத்துறப்போ நமக்கு அப்போ இன்றைக்கி தான் கசக்கதான் அப்போ தெரியும். அதை நம்ம ஒரு உயிராக பார்த்து நான் சொல்கிறேன், ஒரு உயிரை கொண்டுட்டு தான் அதோடய உழைப்பை எடுத்து நம்ம சாப்பிட்றணும் போது அது கசக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு கடிச்சா வலிக்க தான் செய்யும். அது அதோடைய சேவிங்கை வந்து அது சேவ் பண்ணதுக்கோசரம், அது வந்து அது சேவ் பண்ணதுக்கோசரம் மற்றவங்கள அட்டாக் பண்ணுது. அது வந்து நம்ம வந்து அதோடய சேவிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை அழிச்சிட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு தெரியாது அது அது சேர்த்து வைக்கிதுன்னா அதுக்குன்னு நினச்சி அதை சேர்த்து வைக்குது. அதை வந்து அது தெரியாமல் நம்ம தானே போய் அது அதோடய சேவிங்கில் கை வைக்கிறோம். ஸோ அந்த அனுபவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அது குத்தின வழிக்கு தான் செய்யும். தேனி. அதிகாலை துயிலெழுந்து அயராமல் பாடுபட்டு மலர்ந்த மலர்களை காண வயல்வெளிகளிலும் மலை மேடுகளிலும் சிட்டாய் சிறகடித்து சூரியனை பார்த்து சிரித்திருக்கும் மலர் மேல் அமர்ந்து மலருக்கு வழியின்றி தேனை மட்டும் உட்கொண்டு பருகிய தேனை மனிதனுக்கு பகிர அந்தரத்தில் கூடு கட்டி தொங்கவிட்ட தேனீக்களை ஏனோ மனிதன் தேனீக்களுக்கு தீ வைத்தான் தன் சுயநலத்திற்காக. இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். கருவூல கவிதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.